தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தினமலர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேச போகிற டீம் பற்றி ஒரு சின்ன அறிமுகம் அப்படின்னு சொல்லணும்னா, பியார் பிரேமா காதல் அப்படின்னு ஒரு அழகான காதல் கதையை கொடுத்த இயக்குனர் இளனோட அடுத்த படைப்பு ஸ்டார் கவின் நடிப்பில் நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. ஒரு அழகான கனவு தான் இந்த ஸ்டார் படம். படத்தோட டீம் கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கேட்போம் வாங்க. ஸோ இளன் சார் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு. லைஃப்பில் சில நல்ல படங்கள் எப்போவுமே மனசில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு காதல் வழியிற ஒரு படம் பியார் பிரேமா காதல் கொடுத்தீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டார்னு ஒரு படம் கொண்டு வரீங்க, என்ன ஸ்பெஷல் இதில் இருக்குது சொல்லுங்கள். பியார் பிரேமா காதலில் வெறும் காதல் மட்டும் இருந்துச்சு, இதில் வந்து இதுலேயும் காதல் தான், பட் எல்லா விதமான காதலும் இருக்குது. எல்லா விதமான காதலும் இருக்குது. ஒரு அப்பா பையன் காதல், அம்மா கேர்ள் ஃப்ரெண்ட், ஒய்ஃப் ஃப்ரெண்டு அப்படின்னு நிறைய காதல் இருக்கு இந்த படத்துல. ஒருத்தருக்கு கதை பிடிக்கிறதுக்கு வந்து பல வழிகள் இருக்கு, ஆனா இந்த கதையில பாதி உங்க அப்பாவே கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்டார். இந்த இந்த கதை இல்ல, என்கிட்ட இருக்கிற நிறைய கதைகள் அப்பாட்ட இருந்த இன்ஸ்பிரேஷன் நிறைய கதைகள். ஓகே சொல்லுங்க சார், உங்க அப்பாவோட பாதி, உங்க அப்பாவோட ஜேர்னி, அதுதான் நீங்க வந்து ஸ்டாரா உருவாக்கியிருக்கீங்க, நிறைய பேட்டியில சொல்லியிருக்கீங்க. இது கமர்ஷியலாக கொண்டு வரதுக்கும் உங்கள் அப்பாவோட கதைக்கும் நிறைய நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டி இருந்திருக்கும். ஸோ என்னெல்லாம் சேலஞ்ச் இருந்து ஒரு ஸ்டார்னு ஒரு ஸ்கிரிப்ட் கொண்டு வந்தீங்க சார்? கமர்ஷியலாக அப்படின்றது வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, வந்து இந்த கதையை வந்து ரிலேட் பண்ண வச்சிட்டேன்னா அதுதான் கமர்ஷியல் சக்ஸஸ் நான் பார்க்குறேன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பாக. ஸோ ட்ரெய்லரில் அந்த வரவேற்பு கிடச்சிது, எல்லாருமே வந்து ரிலேட் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னாங்க. ஸோ அது படத்துலையும் டிரான்ஸ்லேட் ஆகும்னு நான் நம்புறேன். அது எப்படி உங்களுக்கான அமையிற ஆர்டிஸ்ட் எல்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க சொல்லுங்க சார். பிளஸ்டு தான், நம்ம என்ன பண்றது. இதோட ஹீரோயின்ஸ் எல்லாம் எப்படி செலக்ட் பண்ணீங்க? ஏன் லைக் இதில் வந்து அதித்திய வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து, அவங்க நெட்ஃபிளிக்ஸ்ல ஷீன்ற வெப் சீரிஸ்ல அவங்க தான் லீடு. ஓகே. அதுல வந்து இம்தியாஸ் அலியோட வெப் சீரிஸ் அதுல அவங்க தான் லீடு. அப்புறம் ஆஷ்ரம்னு ஒரு வெப் சீரிஸ் அதுலயும் அவங்க தான் லீடு. ஸோ ஃபீமேல் லீடு ரெண்டு பண்ணிருக்காங்க அவங்க. ஓகே. அதுல வந்து பயங்கரமா ப்ரூவ் பண்ண ஆக்டர் தான் அவங்க. பிரீத்தி, பிரீத்தி வந்து இந்த நியூ கமர் தேடிட்டு இருந்தோம் இப்ப. ஸோ நியூ கமர் தேடிட்டு இருக்கும் போது ஃப்ரெண்டு ஒருத்தர் அவங்க ப்ரொஃபைல் அனுப்பிச்சாரு, அப்புறமா அவங்கள ஆடிஷன் பண்ணோம். ஆடிஷன் பண்ணிட்டு அவங்க செலக்ட் பண்ணோம். பொதுவாக ஒரு கதையை அமையும் போது அதோட பீரியட் ஒரு ஒரு காலத்தை வந்து மைண்டில் வச்சுட்டு பண்ணுவோம். இந்த காலத்தில் நடக்கிற கதையை ஆரம்பித்து இதே ஒரு வருஷனில் போய் முடியும். ஸ்டார் எங்கே ஆரம்பிக்குது, எங்கே முடியுது? 89 ஆரம்பிக்குது, 1989. ஓகே. முடியறது அரௌண்ட் ஒரு 2015 அந்த டைமில் முடியுது. பொதுவாக எல்லாருமே ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்டோடு தான் ஒரு கதையை அப்ரோச் பண்ணுவாங்க, இல்லை வந்து கதைக்காக ஒரு நாட் ரெடி பண்ணிட்டு போவாங்க. ஆனால் வந்து கவின் கூட இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, ஸ்கிரிப்டே இல்லாமல் வந்து கதை சொன்னார் அப்படின்னாங்க. 3 மணி நேரம் வேறு கதை சொன்னீங்க அப்படின்னாங்க. எப்படி சார் அது நடந்தது? இல்லை, பவுண்ட் ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு தான் போலே தவிர, எடுத்து பண்ணி மைண்டில் ஏற்றிட்டு தான் போடுறாங்க. ஓகே. ஸ்கிரிப்டை எடுத்துகிட்டு போடணும் நீட் இல்லைல்ல, எல்லாமே எனக்கு வந்து ஸ்கிரிப்டை முடிச்சுட்டு. ஓகே. எந்த ஒரு ஹீரோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்கிரிப்டை பவுண்ட் ஸ்கிரிப்டாக போகணுன்றது என்னோட மைண்ட் செட். இல்லாட்டி வந்து எனக்கு பயமாயிரும், கான்ஃபிடென்ட் கம்மியான மாதிரி இருக்கும். கான்ஃபிடென்ஸ் மட்டும் இல்லை, முடிக்காமல் போயிட்டா அவங்க கேள்விகள் கேட்பாங்க, அது கொஞ்சம் இது இருக்கும்ல. நம்ம கான்ஃபிடண்டாக போயிட்டோம்னா அவங்க கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக போயிடணுன்றதான் ஐடியா. ஒரு சினிமாவுக்குள்ளே சினிமா அப்படிங்கிறது வந்து ரொம்ப காலச்சு அந்த மாதிரி ஒரு படம் பார்த்து, சமீப காலமாக அப்படி ஒரு படங்கள் வரல, அதுக்கான சேலஞ்ச் இருக்கட்டும், தொழில்நுட்பமாக இருக்கட்டும், எப்படி அது பிளான் பண்ணீங்க? எஸ் தொழில்நுட்பம் கலைஞர்கள் நிறைய பேர், ஐ மீன் எலில் ஆர்ட் டைரக்டர், காஸ்டியூம் டிசைனர், இவங்கெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி தான் எனக்கு மட்டும் எப்படி பெஸ்ட்டாக அமைகிறாங்கன்னு கேட்டிங்கல்ல, இவங்களும் பெஸ்ட்டாக அமைஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க வேலையை அவங்களே எடுத்து பார்த்துக்கிட்டாங்க. என்னோட வேலைகள் ரொம்ப கம்மி தான், மிச்சமாயிடுச்சு. ஸோ இந்த படத்தில் நிறைய நண்பர்கள் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு படமா. எஸ் எஸ், என்னோட எலியில் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் மோர் தென் 10 இயர்ஸாக தெரியும். ஓகே. அப்புறம் இந்த ஃப்ரெண்ட்ல படத்தில் ஃப்ரெண்டு கேரக்டர் குலாபின்னு ஒருத்தர் நடிச்சிருக்காரு, அவர் ஒரு 13 வருஷமா தெரியும். அதித்தி எனக்கு ஒரு 6-7 இயர்ஸாக தெரியும். ஓகே. இந்த மாதிரி நிறைய நண்பர்கள் படத்துக்குள்ள இருக்காங்க. ஆக்சுவலாக சூப்பர், நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு வெற்றியை கொடுக்க போறீங்க, சூப்பர். அதித்தி எப்படி இருக்கீங்க? ஹவ் ஆர் யூ? வெரி குட், வெரி குட். நல்லா இருக்கு. எப்படி இருக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி? I'm learning Tamil now, so that is the only thing. Otherwise, I love Chennai. படத்தில் வந்து யாருமே உங்களுக்கு தமிழ் டீச் பண்ணி கொடுக்கலையா ஷூட் அப்போ? ஏதாவது 1 line 2 lines? Yes, he taught me Tamil. He taught me the lines. Yes. So, yeah. எப்படி லாங்குவேஜில் எப்படி மேனேஜ் பண்ணீங்க டயலாக்ஸ் எல்லாமே? ரொம்ப டிஃபிகல்ட், no doubt about that. But I think because as artists you also want to explore new things, and it also makes you feel challenged and excited to see. I wanted to challenge myself. That he said that yeah, it's a part where you get performance, that attracted me, because I thought if there's performance
then I'll put in all kinds of efforts. Mm. I have no problem with that. So as I went forward with the lines, because there's a monologue which is very lengthy, it's about 20-30 lines. That kind of was very, and he said that you might have to do it in one take, because he shocks people like that. I've realized that. Okay. So I thought, okay, I'll have to do it in one take. I'll be prepared for everything possible with Ilan, I thought. If the sun goes down or whatever, he says, you have 5 minutes. Mm. You'll have to perform. You can do it, come on. Mm. And you'll be like, oh God. So I was ready. I knew that this, he will say anything at any point. But he's a very cool director, no? Very cool, amazing director to work with. That's why I had that motivation to put in so much, you know, constant rehearsal, which also was an enjoyable process for me. I'm not saying that it was hard or anything. Mm. It was just different. And I think that has pushed me to learn the language now, which I'm doing. Like in the next 2-3 months, I'll be able to speak quite well. Tamil easy? Very easy. Good. You know why it's easy? Yes. Because of ra. The Tamil wala ra is in Marathi also. Oh. So it's simple. Then the moment you say, to my tuition teacher, I say that, Vanakkam ma'am, today's Tamil class. And she's like, I like the way you say ra. You know, they're your soul to people from Chennai. Okay. Yeah. Nice. Appa, Preeti, neenga solunga ungala pathi. I mean, I think people theriyum idu vandha enoda first padam na vandha or 5 varsham ads indha mari panitirundha oh adukapram chennai dhaan neenga endha oor na tiruchi la porandha vandha oh porandhu chennai tiruchi la valandha college ellame tiruchi la dhaan okay adukapram ipo indha career la pursue pannu nu dhaan chennai vandirken and abbe konja konja inga enga opportunity kadachathu but enak perusa theriyala ஆக்டிங்னா என்ன அந்த மாதிரி எனக்கு ஆனஸ்டா சொல்லணும்னா எனக்கு தெரியல நான் அப்படியே ஸ்லோவா இங்க வந்து தான் கத்துட்டேன் அப்புறம் வொர்க் ஷாப்ஸ் எல்லாம் வச்சாங்க ஓகே ஃபர்ஸ்ட் படம் அப்படிங்கும் போது என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுத்தது ஐ திங்க் த பெஸ்ட் பார்ட் அபவுட் இட் ஐ திங்க் இது எப்பவுமே இருக்கும்னு நினைக்கிறேன் பட் இப்போ எஸ்பெஷலி வந்து எனக்கு கத்துக்கிறதுக்கு தான் நிறைய இருக்கு பாக்குறதுக்கு தான் நிறைய இருக்கு லைக் எல்லாமே புதுசு எல்லாரும் என்ன பண்றாங்க என்னெல்லாம் நடக்குது அண்ட் ஒரு படம் எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் எஃபர்ட் தேவையா இருக்கு அதாவது இப்போ நான் ஹோம்ஒர்க் பண்ணோம்னா அதுக்கு நான் என்ன மாதிரியான ஹோம்ஒர்க் பண்ணணும்னு கூட ஒரு ஐடியா இல்லாம தான் இருந்தேன் நான் அதுக்கப்புறம் இப்போதான் ஸ்லோவா லைக் கத்துட்டு வரேன் ஸோ அந்த விஷயத்துல எனக்கு ரொம்பவே லைக் ஃபுல்ஃபில்லிங்கா தான் இருந்திருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு சார் இந்த காம்பினேஷன் நான் பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் எப்படின்னா ரெண்டு பேருமே பயங்கரமாக நடிக்கிறவங்க லால் சாராக இருக்கட்டும் கீதா மேடமாக இருக்கட்டும் ஒரு அற்புதமான ஒரு நேட்டிவாக நடிக்கக்கூடிய பெர்ஃபார்மர் அவங்க ரெண்டு பேரும் அவங்கள சூஸ் பண்ணது எப்படி அப்பா அம்மாவை அப்படியே லைஃப்பில் அப்படியே கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் படத்தை சொல்லுங்கள் இந்த படமே வந்து ஒரு ஆக்டரை பற்றின கதை அப்படின்னு ஆனதுக்கப்புறம் இல்லை உள்ள நடிகர்கள் கரெக்டாக இல்லாட்டி ரொம்ப தப்பாயிருவாங்க ஸோ அதனால் ரொம்ப கான்சியஸாக கரெக்டான காஸ்டிங் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எஃபர்ட் போட்டோம் அதே மாதிரி அமைஞ்சிருச்சு எனக்கு கீதா மேம்லாம் வந்து நான் நட்சத்திரங்கள் நகர்கிறது பார்த்துட்டு எனக்கு அவங்க தான் வேணும் நமக்கு ஒரு மாதம் ஷூட் லேட் ஆனால் கூட பரவாயில்ல அவங்க தான் வேணும்னு சொல்லி வெயிட் பண்ணேன் நான் அதே மாதிரி லால் சார் தான் வேணும்னு சொல்லி ஸ்ட்ராங்காக இருந்தோம் அதே மாதிரி அவர் வந்துட்டார் அது மாதிரி எல்லாருமே அந்த ஆக்ட்ரஸ் கரெக்டாக இருக்கணுன்றதுல தெளிவாக இருந்தோம் இப்போ நீங்கள் அப்பாவோட கதையை உங்ககிட்ட இருந்து இன்ஸ்பயர் ஆகி நீங்கள் எடுத்திருந்தா கூட இது சினிமாவாக பண்ணும்போது இன்புட்ஸ் நிறைய கொடுத்துருப்பீங்க இதை லால் சார்ட்டை எப்படி கன்வே பண்ணீங்க இல்லை எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்ன்றதை விட லால் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல அவர் அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டார் எல்லாமே ஸ்கிரிப்டை ஃபுல்லாக நைட் பண்ணிட்டேன் ஸ்கிரிப்டை அவர் கையில் கொடுத்துட்டேன் ஓகே அவ்வளோதான் என் வேலை அதுக்கப்புறம் செட்டில் ஒரு வேலை கிடையாது ஸோ அதான் சொல்லுவாங்க நல்ல ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது ஜஸ்ட் டேரக்டர்ஸ் வந்து உட்காந்து என்ஜாய் பண்ணால் போதும் நீங்கள் அவங்க ரெண்டு பேரும் பர்ஃபார்ம் பண்ணுறது உங்களுக்கு அப்பா அம்மா அடிக்கடி செட்டில் வந்துட்டு போன மாதிரி ஞாபகமே இருக்கும் இல்லையா அவங்க பேசுகிற டயலாக்காக இருக்கட்டும் அவங்க ட்ரீட் பண்ண விதமாக இருக்கட்டும் அப்படி எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு அப்பா அம்மா ரியலாகவே செட்டுக்கு வந்துட்டு போனாங்க அது ஒரு பக்கம் அண்ட் அகெயின் அதான் இப்போ நான் வந்து எங்கள் அப்பாவோட டிசைனை வச்சு லால் சார்கிட்ட டிசைன் பண்ணிட்டு பட் நான் எங்கள் அப்பாவை அவர்கிட்ட நான் எதிர்பார்க்கல லால் சார் ஒரு ஃபிளேவர் கொடுத்தாருல்ல அந்த ஃபிளேவர் தான் எடுத்துக்கிட்டேன் அது ரொம்ப அழகா இருந்துச்சு ஆக்சுவலா அப்பாவும் சரி அம்மா கேரக்டருமே சரி அவங்கவுங்க அந்த அந்த கேரக்டர் எப்படி இருக்கணும்ன்றது மட்டும் தான் நம்ம இன்புட் கொடுத்துட்டோம் அது அவங்க உள்வாங்கி வேற ஒன்று கொடுக்குறாங்க பாத்தீங்களா அது ரொம்ப அழகா இருந்துச்சு ஓகே அதித்தி நீங்க சொல்லுங்க கவின் எப்படி வந்து உங்க கூட கோஆர்டிஸ்டா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது எப்படி உங்ககிட்ட பெர்ஃபார்மரா எப்படி நீங்க அவர் கூட உட்காந்து ஒர்க் பண்ணீங்க சொல்லுங்க எஸ் எஸ் 100% ஹீஸ் அ டெரிஃபிக் ஆக்டர் ஐ ஃபீல் பிகாஸ் யூ நோ த மொமெண்ட் ஹி ஃபர்ஸ்ட் சீன் தட் வி ஹேட் அண்ட் த மொமெண்ட் த வே ஹி லுக்ட் அட் மீ அண்ட் ஐ அண்டர்ஸ்டுட் தட் திஸ் பர்சன் இஸ் லிஸ்னிங் அண்ட் ஹீ இஸ் ரெஸ்பாண்டிங் ஸோ ஃபார் மீ இட் பிகேம் லைக் அ ட்ரீட்
I was like, wow, great. At least if not, you know, I went to his van. Yesterday I was telling someone that I went to his van and apologized in the beginning only, saying sorry if my lines don't go well and if you are getting broken by that, I'm apologizing in beforehand, you know, that kind of thing. But I think we both also, one thing which is enjoyable about Kavin is that he is going in the world of the character, which I think is rare. At the same time, if you get an opportunity like this with a co-actor, it's amazing because I like to do that too. So, you know, then we both got lost as Jimmy Ki and his Kalai. So it was very beautiful. There were some scenes where, you know, and I kept asking him, is it okay if I do? He said, yeah, you do what you want. Whatever I take or if there's anything, I'll tell you. So we both came to a point where we said that, okay, let's do this maybe. And there were some inputs that he also put in that he's like, maybe do it this way, it will be better for you. So, you know, it was a really very simple process, but yet it was new for me. உங்களுக்கு சொல்லுங்க கவின் சார் கூட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ். கவின் வந்து கொஞ்சம் அமைதியாக தான் இருப்பார். அட்லீஸ்ட் என் கூட இருக்கும் போது நானும் கொஞ்சம் ரிசர்வ்டாக அமைதியாக தான் இருந்தேன் நான் இந்த ஷூட்டில் எஸ்பெஷலி. எனக்கு ஆஸ் அ நியூ கமர் எனக்கு வந்து என்ன சொல்கிறது, நான் கவின் பண்ணுற நிறைய விஷயம் சின்ன சின்னதெல்லாம் லைக் நான் யோசிச்சு பார்ப்பேன், இவர் எப்படி இவ்வளோ லைக் யதார்த்தமாக பண்ணுறாரு, ஒரு 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 தனியாக இப்படி ஹெட்டை திருப்பும் போது கூட எப்படி வந்து அவர் என்ன யோசிக்கிறாருன்றது அந்த கேரக்டர் யோசிக்கிற மாதிரியே இருக்குது. அப்படி என்ன அவர் கண்டிப்பாக அதுக்குள்ளே நிறையா வந்து பேக்ரவுண்ட் லைக் ஹோம் ஒர்க்லாம் போட்டிருப்பாரு அப்படின்னு லைக் பார்த்தாவே அந்த யதார்த்தத்துலேயே எனக்கு தெரியும். ஸோ அது ஆக்சுவலாக ரொம்ப இன்ஸ்பைரிங்காக தான் இருந்தது. ஒரு மாதிரி இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்து நிறைய லெவல் போகணும் போல் இருக்குது லைக் மென்டலி. ஸோ நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. சார் நீங்கள் சொல்லுங்கள், இவனுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது, அந்த இதில் சாங்ஸ் எல்லாம் பின்னிருப்பார். ஏன்னா ஒன் ஆஃப் த ப்ரொடியூசரே அவர் அப்படிங்கிறதுனால வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் வந்திருக்கும், நிறைய கேர் எடுத்திருந்திருப்பார். ஸோ ஸ்டார் பொறுத்த வரைக்கும் இவனோட இன்புட்ஸ் எப்படி இருந்தது? துபாயிலேருந்து மியூசிக் உங்களுக்கு எப்படி இறங்கினுச்சு அதெல்லாம் எங்களுக்கு சொல்லுங்கள். துபாயிலேருந்து அதான் துபாயிலேருந்து வந்துருச்சு மியூசிக்கு. வந்ததுக்கப்புறம் என்னை கூப்பிட்டாங்க, போய் பார்த்தேன் நான். நான் பார்த்துட்டு நான் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு இதோட தான் போனேன். லைக் நானும் இவன் சாரும் அந்த ரீரெக்கார்டிங் ப்ராசஸ் அப்போ பேசிக்கவே இல்லை. ஸோ பேசிக்காதனால ஏதாவது ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்கும், பட் அது டைமும் இல்லை கரெக்டாக பண்ணிட முடியுமான்ற ஒரு தயக்கத்தோடு தான் போனேன். ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து படத்தை ஃபுல் படம் பார்க்குறேன் நான், ஒரு சின்ன இடத்துல கூட கரெக்ஷன்ஸ் ஃபீல் ஆகலை. அவரே ஃபீல் பண்ணி அந்த அளவுக்கு பயங்கரமாக ஃபீல் பண்ணி பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ அதுதான் அப்போ தான் தெரிஞ்சது சாருக்கு இந்த படம் எவ்வளோ பிடிச்சிருக்குன்றது அவரோட மியூசிக்கில் தான் தெரியும். கவின் வந்து அந்த ஒரு கேர்ளாக வரும்போது அவங்க செட்டில் எப்படி ரெண்டு பேரோட ரியாக்ஷன் இருந்தது சொல்லுங்கள் சார். கொஞ்சம் இவங்க இல்லை எனக்கு அது நல்லா இருந்தது. ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணு மாதிரி இருக்கிறத ஒரு நாள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை கவின் வந்து எக்ஸ்பிரஷன்லாம் வந்து ஆன் பாயிண்ட்ல இருந்தது ஆஸ் யூஷுவல். ஸோ இன்ட்ரெஸ்டிங். அந்த லுக்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா போட்டோலாம் எடுத்துட்டாரா? போட்டோ அது அவர் அதுவாகவே மாறிட்டாரு. அப்படியா? எனக்கு பிடிச்சது. ஆமா, நான் அவர்கிட்ட அதை பேசிட்டு இருந்தேன் அன்னைக்கு அதை பத்தி கொஞ்ச நேரம். லொகேஷன்ஸ் ரொம்ப மெனக்கெட்டிங்க போலவே, எங்கெல்லாம் செட் போட்டிருக்கீங்க? எஸ் எஸ் மேம், எஸ் லொகேஷன்ஸ் வந்து அதான் பாம்பேல நிறைய ஷூட் பண்ணோம். பாம்பேல ஒரு 5 டேஸ் கிட்ட ஷூட் பண்ணோம். ஓ ஓகே. பாம்பேல நூக்கன் கார்னர் ரெக்கி போய் ஸோ அதை இன்ட்ரெஸ்டிங் அப்படி காட்டலாம், ஏஸ்தட்டிக் அப்படி காட்டலான்னு பிளான் பண்ணி எல்லாமே டிஓபி எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்துக்கிட்டார். அவர் தான் அந்த லொகேஷன்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கான மெயின் ரீசன் அவர் தான். இப்போ இதில் ஒரு ஆர்டிஸ்டாக அவர் வர்றதுனால அது எப்படி அப்பாவே சொன்னாங்களா? ஒரு ஆடிஷன் எப்படி நடக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது எப்படி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆடிஷன் சீன்ஸு சினிமா பற்றின சீன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும், லைக் 10% தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே. அதனால இது சினிமா படமாக இருக்காதுன்றது நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான். இது வந்து அந்த ஒரு சினிமா கனவு உள்ள ஒருத்தனோட லைஃப் ஜேர்னி தான் அந்த படம். அவர் கடைசியில் ஸ்டார் ஆகிறாரா இல்லையாங்கிறது தான் கதையை காமிச்சிருக்கீங்க. கரெக்ட் கரெக்ட். மேக்கப்லாம் பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன், எந்த இதுக்காக ரொம்ப அதிகமாக மெனக்கெட்டிங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும்? ஸ்பெஷல் மேக்கப்பாக கவினுக்கு பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே படமாக பார்க்கும் போது அதோட ஸ்பெஷல் மேக்கப்லாம் தெரியும், இன்க்ளூடிங் இந்த லேடி கெட்டப் அது எல்லாமே இல்லை. ஸோ இதெல்லாமே லிபின் ஒருத்தர் கேரளாலேருந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு அவர் தான் வந்து பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப நுணுக்கமாக ஒர்க் பண்ணியிருக்காரு.
அது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும் பார்க்கும்போது எல்லாருக்குமே என்ன ரியலாக இருக்குன்ற அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்காரு அவர். டைலாக்ஸ்லாம் யார் எழுதியிருக்காங்க? நான் தான் எழுதியிருக்கேன். நீங்களே எழுதிருக்கீங்க? ஏதாவது எங்களுக்கு சொல்ல முடியுமா அதோட ஃபீல் என்ன கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு? அதை எப்படியே எழுத்தாக நீங்கள் வசனமாக கொடுக்கணும் இருக்கு இல்லையா, அதை ப்ரெசென்ட் பண்ணும்போது? எஸ் எஸ் லைக் இப்போ முடிஞ்ச அளவுக்கு ரியலிஸ்டிக்கான டைலாக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படத்தில் எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக் ஜோனுக்குள்ளே போயிடும். ஸோ அப்போலாமே வந்து ரொம்ப யதார்த்தமான டைலாக் வேணும் அப்படின்றது தான். இப்போ ட்ரெய்லரில் வந்து அந்த காசு இல்லைம்மா, அம்மா காசு இருக்குமா, காசு இல்லை சார், இது ரொம்ப சாதாரணமாக நம்ம சொல்கிற விஷயம் தான். பட் அதுக்கான வரவேற்பு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. எனக்கு எல்லாருமே எனக்கு வந்து அதை எப்படி எழுதுனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது அப்படிலாம் ஒன்றும் எழுதலை, சாதாரணமாக சொல்கிற விஷயம் தான். ஏன்னா நான் பிலீவ் பண்ணுறது தான், ரொம்ப சாதாரணமான விஷயத்தை நம்ம படத்தில் வைக்கும் போது தான் அதை மக்களுக்கு ரிலேட் பண்ணிக்க முடியுன்றதை நான் நம்புகிறேன். படத்தில் யாராவது ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்களா, அப்பா நடிச்சிருக்காங்களா, எங்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். இருக்காங்க பட் அது ரொம்ப சர்ப்ரைஸ். கவின் படம் பார்த்துட்டு என்ன சொன்னார், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஷேர் பண்ணார்? இப்போ கவின் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து ஸ்கிரிப்ட் தெரியும். அந்த ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் எடிட் பண்ண அவருக்கு தெரியும். ஸோ அதனால் கவின் வந்து தனியாக படம் பார்த்துட்டு சொல்கிறோன்ற இல்லை, எங்கள் கூட டீமோட டீமாக இருந்தனால எல்லாருமே ஹாப்பியாக இருக்கும் படம் பார்த்துட்டு. அவ்வளோதான். சில பேர் வந்து ஐடியெலாம் வச்சுருப்பாங்களா, எனக்கு இவங்களை மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணணும், இவங்களை மாதிரி நிறைய நல்ல படங்களாக வரணும் அப்படின்னு. உங்களுக்குள்ளே யாராவது உங்களோட ஃபேவரட் ஹீரோ, உங்களோட ஐடியல் அந்த மாதிரி பர்சன்ஸ் யாராவது இருக்காங்களா? மை ஃபேவரட் ஹீரோ ஹியர் இஸ் சூப்பர் ஸ்டார். ஆ எஸ் ஹீரோயின் சம்வன் யூ அஸ்பயர் டு பிகம் லைக். ஓ சம்வன் ஐ அஸ்பயர் டு பிகம் லைக். ஓகே ஓகே. வெல் தேர் இஸ் சம்படி ஐ அஸ்பயர் டு பிகம் லைக், ஹர் நேம் இஸ் ஸ்மிதா பாட்டில். ஆ ஸ்மிதா பாட்டில். எஸ் ஐ ரியலி லவ். அப்ப கொஞ்சம் politcal ஆசை இருக்கும்வா? யா ஐ லவ் ஹர். ப்ரீத்தி உங்களுக்கு? நிறைய ஆக்ட்ரஸஸ் பார்க்கும்போது இன்ஸ்பைரிங்காக இருக்கும் எனக்கு. லைக் சில பேர்கிட்ட நிறைய விஷயம் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சம் விஷயம் பிடிக்கும் எனக்கு. பார்வதி மேனன் பிடிக்கும், த்ரிஷா பிடிக்கும், ஷோபிதா அவங்கள பிடிக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் அவுட் ஆஃப் த வே போய் பண்ணுறவங்கள பார்த்தா ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஆமாம், எல்லாருக்கும் ஒரு நாஸ்டாலஜி மூமெண்ட் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு இந்த படத்தில் அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட் ஏதாவது ஸ்டாரில், ஷூட்டிங் ஸ்பாட்டில்? ஃபர்ஸ்ட் டே ஷூட்டு ஏதோ வேறு ஏதோ ஆயுர்வேதிக் மெடிசன் ஏதோ எடுத்துகிட்டு இருந்தாங்க, ஏதோ ஹோமியோபதிக் மெடிசன் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஷூட் போயிட்டு இருக்கும் போது கேரவனில் போயிட்டு அந்த மெடிசன் ஸ்டாப் சாப்பிட்ற டைம்னு சொல்லிட்டு அந்த இதை எடுத்து அது டானிக் மாதிரி இருக்கும் போல் எடுத்து கொஞ்சம் தான் இவ்வளோ தான் சாப்பிடணும். அவங்க அது அந்த பதட்டத்தில் இப்படி எடுத்துகிட்டு வச்சுனா ஃபுல்லாக வாயில் கொட்டிடுச்சு, ஃபுல்லாக கொட்டி ஒரு மாதிரி ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிற மாதிரி ஆகிட்டாங்க. பட் ஸ்டில் என்னென்னா அந்த ஷார்ட் எடுத்தே ஆகணும், முடிச்சே ஆகணும், இவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு வேறு அனுப்பணும். வந்து கொஞ்ச நேரம் வந்து நான் ஒரு ஷாட் தானே முடிச்சு கொடுத்துட்டு அப்போ என்ன சொல்லி அந்த ஒரு ஷாட் பண்ணிட்டு போனாங்க. அந்த ஒரு ஷாட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொமான்டிக்கான ஒரு ஷாட், ஃபீல் பண்ணி பேசணும். அதாவது காதல் போதைன்னு சொல்லுவாங்களா, அந்த காதல் போதையாவே அவங்க இருந்துட்டாங்க. எல்லாருமே பேனிக் ஆகிட்டோம், ஷூட்டிங் கேன்சல் பண்ண முடியல, அது வந்து அந்த லொக்கேஷன் அதுக்கப்புறம் கிடைக்காது, மழை பெஞ்சிட்டு இருக்கு, அது மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேஷனாக இருந்துச்சு. பட் அது பண்ணாங்க, அது ஒரு அப்புறமும் பேனிக்காக இருந்துச்சு, இப்போ பார்க்கும்போது மெமரபிளாக இருக்கு. படமாக வரும்போது நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, என்ன சொல்லணும்னு நினைச்சிங்க, என்ன சொல்ல வந்தீங்க? ஸோ ஆடியன்ஸ் நிறைய பேர் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, இது இதுவும் வந்து படத்தில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃப்டர் ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறம் இன்னும் நிறையவே அதோட படத்தோட கூடுதலான எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி இருக்குது. ஸோ ஸ்டார் வந்து நிஜமாக ஒரு ஹியூஜ் ஹிட் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் லெவல் இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்களேன். எஸ் எஸ் லைக் வந்து இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் எல்லோரும் எனக்கு கொடுத்த ரெஸ்பான்ஸில் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு ஹோப்பும் லவ்வும் தேவைப்படுது அப்படின்றது தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த படம் அதை நிறையாவே கொடுக்கும், நம்பிக்கையும் நிறைய அன்பையும் கொடுக்கும். ஸோ அதுக்கு அதை நம்பி வரலாம் இந்த படம் பார்க்கறதுக்கு. ஸோ மே 10th வந்து நம்ம எல்லாரும் வந்து எதிர்பார்க்குற ஒரு ஸ்டார் வந்து திரையில் வந்து வரப்போறாரு கண்டிப்பாக. அது எல்லா ஸ்டாரும் எல்லார் வீட்லேயும் ஒரு ஸ்டார் வந்து நம்மளோட மைண்டில் அப்பாவா அம்மாவா எல்லாராவும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ரசிகர்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த படத்தை கொண்டாடணுங்கிறது எங்களுடைய விஷஸ் கூட. தேங்க்யூ ஸோ மச், ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல் சக்ஸஸில் நம்ம அகே நம்ம சந்திப்போம். தேங்க்யூ. மே 10th எல்லாருமே படத்தை பார்க்கணும் அப்படின்னு நீங்களும் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.